வாணேவஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இந்த வீடு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டன் பவர் ட்ரிப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு ஒரு சூப்பரான பென்டனோட பிசி கேமு. ஸோ இந்த கேம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு பென்டன் ஃபேன் அப்படின்னா வந்து மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் முக்கியம். அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 இந்த கேமோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டு. ஓகே Let's get into the gameplay video. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆஹா, எவ்வளோ ஒரு அழகான வானம். என்னது டேய் கலவா, எனக்கு பசிக்குதுரா, வண்டியை நிறுத்துறா. டேய் பேராண்டி, இப்போதானா வண்டியை நிறுத்தின. டேய் கலவா, நீ வாங்கி கொடுத்துல சாப்பாடாடா, எனக்கு ஒழுங்காக வண்டி நிறுத்துறா, பசிக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ அவங்க தாத்தா வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் இல்லை உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மொக்க சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ பெண்ணுக்கும் சரி அவங்களோட ஃப்ரெண்டுக்கும் சரி ரெண்டு, அதான் குவென் ஓகேங்களா. ஸோ ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக பசிக்குது, ஆனால் இந்த கிழமை வந்து வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஞ்சத்தனப்படுறான். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் இவங்க போகிற வழியில் வந்து ஏதோ நடக்குது. ஏ என்ன இது, எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா லைட்னிங் ஓகேங்களா, மின்னல்ன்றாங்க. ஏண்டா அதை பார்த்தா மின்னல் மாதிரியெல்லாம் இருக்குதுடா, ஏதோ ஒரு ஆபத்தான விஷயம் வரப்போகுதுடா. ஓகே, பெண்ணு என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து இங்கே ஏதோ ஒரு மர்மமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னு மண்டையில் தட்டிட்டு டே வாடா அப்படின்னு வந்து இந்த பொண்ணு கூப்பிட்டு போயிட்டா. அப்போ யாருன்னு பார்த்தா ஹெக்ஸு. இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து குட்டி பசங்களா, என்னோடய பிளானை கண்டுபிடிச்சிட்டிங்களா, உங்களை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஏதோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணு மேலே போட்டிருக்கான். அப்புறம் வந்து பறக்க விட்டாங்க மூணு பேரையும். என்னடா இது, ஏதோ பண்ணி போட்டானேவன். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறனா என்னை யாரும் தடுக்க முடியாது, நான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்றான். அதுக்கு பெண் என்ன சொல்கிறேன்னா உன்னால் தப்பிக்க முடியாது ஹெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெண் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. வேண்டா வந்து இப்போ வந்து பென் நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பென்டன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து அவர் வாட்சில் இருக்கிற அந்த ஏலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காணும் போல் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேண்டா வந்து ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த கல்வெட்டில் வந்து ஏதோ ஒரு குறியீடு இருக்குது, அது என்னென்னு வந்து இவங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ வேண்டா கேட்குறாங்க இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பென்னுக்கிட்ட கேட்டிருக்காங்க. பட் பென்னுக்கே வந்து அதில் என்ன இருக்குன்னு தெரியல. ஓகேங்க, இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு கேம் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது இவையாடுறாங்க என்னது ரயன் ஏதோ ஒரு கிழவன் என்ன சொல்கிறனா வந்து ஏதோ மரம் கீழே வந்து அப்படிங்கிறான்னு வந்து வாவ் செம்மையாக இருக்குல்ல. ஓகே வாங்க, நம்ம வந்து அப்படியே ஸ்கூட்டரில் போய்கிட்டே இருப்போம். ஏங்க அங்கே இருக்கா பாருங்க அந்த ஆஃபீஸரு. டேய் மர வீட்டில் வாழ்றியா நீ, எப்படியா ஸ்டைலு, இதை வந்து நீங்கள் கேட்கலாம் ஃப்ளூக்கில் தானே போனா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக இல்லை எனக்கு தெரியும் அதில் பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையிலேயே மனசாக வச்சு தொட்டு சொல்கிறேன், நானாக தான் மேலே வந்தேன். ஓகே இப்போ கிட்டே போய் பேசலாம். ஓகே என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஹாய் பென், நான் வந்து உனக்கு கொஞ்சம் ஒர்க்கு தரேன், உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்குறான். ஏன்டா மாட்டுப்பயில, இவ்வளோ தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கல, என்கிட்ட போய் ஒர்க்கு கொடுக்குறியடா. சரி ஓகே, அப்புறம் என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த பார்க் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்குமா. ஸோ இந்த அனிமல்ஸ்க்கெலாம் வந்து இப்போது என்னென்னு தெரியல, ரீசெண்டாக வந்து உமே முரட்டுத்தனமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்புறம் சில அனிமல்ஸ் வந்து இந்த காட்டு விட்டே வெளியே போயிடுச்சான். அதுக்கு இந்த கிழமை என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து கேசட் இருக்குது பார்த்தீங்களா, கேசட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு ரேடியோ டவரில் போயிட்டு பாட்டு போடணுமா, அதாவது வந்து ஒரு நல்ல மெலோடி சாங்கு. இப்போ பாருங்கள் மெலோடி சாங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு போட்டால் இங்கே இருக்கிற அனிமல்ஸ்லாம் சைலண்ட் ஆகிடுமா. எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு ஐடியா.
ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த கெவின் என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து, பென் எனக்கு உன்னை நல்லாவே தெரியும் அப்படின்றான். பட் பென்னுக்கு வந்து இது யாருனே தெரியல. ஓகேங்க, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இங்கே இருக்கிற அனிமல்ஸ்க்குலாம் ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல, ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து மெலோடி சாங்கை போயிட்டு ரேடியோ டவரில் போடணுமா? எங்கடா இருக்கு அந்த டவரு? ஆ, அங்கே இருக்கா? ஓகே, தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதான் வந்து ரேடியோ டவரு. டக்குன்னு இப்போ நம்ம வந்து அந்த கேசட்டு போய் போட்டுற வேண்டியதான். அந்த கேம் வந்து நம்மளுக்கு ஒரு கேசட் கொடுத்துருக்கான். அடப்பாவிய, எங்க மரம் கீழே உந்துச்சுங்க என்ட்ரன்ஸில், நான் இப்போ வெளியே போவேன். மாப்பி வச்சுட்டாயா? ஆப்பு வச்சுட்டாயா? ஆப்பு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேலே போவோம். ஸோ மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த டேப்பை போடுவோம், அப்புறமா வந்து அந்த மரத்தை பற்றி யோசிக்கலாம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. இருங்க, நம்ம உள்ளே போயிட்டு சைக்கிளிங் அடிப்போம். சைக்கிள் பண்ண முடியாதாடா போய். அங்கே பாருங்க, சைக்கிளில் உள்ள வீட்டுக்குள்ளேயே சைக்கிள் ஓட்டுக்கொண்டா, வீட்டுக்குள்ளேயே சைக்கிளை ஓட்டுக்கொண்டா. இப்போ நம்ம வந்து அழுத்தி விடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கேசட் போட்டாச்சு. இப்போ ஒரு அருமையான மெலோடி சாங் ஓடிட்டு இருக்கு. சங்கீத ஸ்வரங்கள் கேட்கும் போது வீட்டுஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடு. ஹே, என்ன இது? ஏங்க, ஏதோ ஒரு போர்ட்டல் வந்திருக்கு. பென் வந்து இப்போ க்வென்னுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிட்டு என்ன கேட்குறாருன்னா, இங்கே ஒரு போர்ட்டல் இருக்கு, உனக்கு எதாவது அதை பற்றி தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஸோ க்வென் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, ஓ, அந்த ஆரம்பத்தில் நம்ம ஒரு ஹெக்ஸன் ஒருத்தனை பார்த்தோம் தெரியுமா, ஸோ அவன் தான் இதை பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஓயால், ஆமாம், அங்கே பாருங்கள், க்வென்னும் அதான் சொல்கிறாங்க, இது வந்து ஹெக்ஸு சம்மந்தப்பட்டமாக தான் இருக்கும். அவன் தான் வந்து அந்த மரம் வந்து கீழே வந்துச்சு பார்த்தீங்களா, அது கீழே விழுந்து தெரிஞ்ச உடனே உன்னை வந்து இந்த போர்ட்டலுக்குள்ளே வர வைக்கிறான் பென் அப்படின்னு சொல்லிட்டு க்வென் சொல்லியிருக்காங்க. என்னது? ஹீட் பிளாஸ்ட் கேன் ஜென்ரேட். ஓ, ஹீட் பிளாஸ்ட் தலைவரா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஹீட் பிளாஸ்டாக மாற போகிறோம்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக மாற போகிறோம். ஏன்னா வந்து அவனை பற்றி இப்போ ஒரு இது ஒரு லைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக நம்ம மாற வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம மாறத்துக்குள்ள பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஒரு ஜம்ப்பு. ஓகே, அந்த இடத்துல போய் நிற்க சொல்கிறாங்க. ஓகே, அங்கே போய் நின்று பார்ப்போம். ஹீட் பிளாஸ்டா? ஏங்க, ஏதோ மாறுறாங்க இவன், மாறிட்டா. ஓகே, ஹியர் கம்ஸ் த ஹீட் பிளாஸ்ட். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து, இங்கே சூடாக இருக்கா? சூடு, ஆக்சுவலி இந்த இடம் வந்து சூடாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து என்ன சொல்லணும்னா, ஓ, இங்கே சூடாவாக இருக்குது, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படின்னு வந்து தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் விடுறாரு. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, தலைவரே, நீ எப்படி தலைவர் பாத்ரூம் போவ? உனக்கு பாத்ரூமும் லாவா தானா? யூரினு அதுவும் லாவாவா? ஹே, ஃபைட்டு, ஓ, அதுக்குள்ளே ஃபைட்டா? யாரா இவனுங்க? மாட்டு சாணி மாதிரி இருக்கானுங்க. டேய், இவனுங்களாம் ஒரு ஆளு, இவனுங்களாம் ஒரு எனிமி சொல்லிட்டு நம்ம கிட்ட கொடுக்குறானுங்க பாருங்க. ரெண்டே செகண்ட் எப்படியே, ஐயோ, அடிக்க முடியும், செத்துறானா? இங்க இருக்கான்டா டேய், என்கிட்ட கண்ணாமூச்சாடா டேய், எவ்வளவு பெரிய சூப்பர் ஹீரோ, கண்ணாமூச்சாடுறாங்க, கண்ணாமூச்சி. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேலே போனோம் போல இருக்கு. ஓகே தம்பியே, மேலேடுறா தம்பி, மயில் வாகனம், நீ கொஞ்சம் மேலே ஏறு. ஓகே, இப்போ நம்ம மேலே போயிட்டு இப்போ புரியுதுங்க. ஆக்சுவலி இப்போ இந்த போர்ட்டல் இருக்கு பாத்தீங்களா, இந்த போர்ட்டல் அப்படி என்ன இருக்கு, இந்த ஹெக்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, எதுக்கு நம்மளை உள்ள வர வச்சிருக்கான் அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏங்க, செம்மையா இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ நம்ம நெருப்பு வச்சு போகிற வழியில் வந்து ஒரு உட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோர் மாதிரி இருந்தது. ஸோ நம்ம நெருப்பை வச்சு அப்படியே அந்த டோரை வந்து எரிச்சிட்டோம், வேற லெவலில். ஸோ செம்மையா இருக்கு. ஓகே, இது இது ஓல நெருப்பு பத்தக்கணுமா? ஓ, இங்கே பாருங்களேன். ஸோ மூணு நெருப்பு இங்கே பாருங்க, இங்கே அப்புறம் ஓ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு விளக்கு இருக்கு. ஸோ மூணு விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பற்ற வச்சா டோர் ஓப்பன் ஆகும் போல இருக்கு. டேய், பண்ணிங்க தான்டா கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தான் வரும். போடு போடு குயாலா, வருவே நின்று. ஓகே, செத்துட்டான். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு திருப்பி வந்து நெருப்பு வந்து பற்ற வைக்கணும். ஆனால் எப்படி போகுது அங்கே, இதில் போக முடியும்? ஏ, பாக்ஸு, ஓ, உள்ள லேடர் இருக்கும் போல இருக்கே. ஓகே, இந்த பாக்ஸ் எரிச்சு விட்டுருவோம். ஆனால் காயின் இருக்குது, சரி எடுப்போம். எடுத்தாச்சு, இருங்க அப்படியே மேலே குதிக்க பார்ப்போம். இல்லைங்க, போக முடியலங்க, எனக்கு தெரிஞ்சு எப்போ டேய், ஜஸ்ட்டு மிஸ்ஸு கீழே விழுந்துருப்போம், வேறு எதுவும் வழி இருக்கு. ஓ, இப்படி போனோமா? அடா பாவி, இது திறம் போச்சடா டேய், இது திறம் போச்சடா. ஓகே, இப்படி போன போல இருக்குது. ஓகே, மேலே வந்தாச்சு. அப்படியே ரெண்டு ஜம்ப்பு, ஒன்று ரைட்ரா. ஓகே, இப்போ வந்து நம்ம நெருப்பு வந்து அப்படியே பற்ற வேண்டியதான். ஸோ ரெண்டு இடத்துல இப்போ நம்ம நெருப்பு பற்றியாச்சு. இன்னும் அங்கே லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் எண்டில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நெருப்பு இருக்குது. அப்படியே வந்து அது கொஞ்சம் பற்றி விட்டுற வேண்டியதான். நம்மளுக்கு வந்து இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம வந்து இந்த போர்ட்டல் விட்டு வெளியே போனாங்க. ஓகேங்களா? ஆனால் அங்கோயால் எவ்வளோ பெரிய ஆள் அடிக்க வரேன்டா, திரும்ப திரும்ப அடிக்க வரேன்டாவன், திரும்ப திரும்ப வரேன்டாவன், அடி வைக்கிட்டு திரும்ப திரும்ப போர்ட்டல் வந்துச்சுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வெளியே போகிறதுக்கான போர்ட்டல் வந்து இப்போது அன்லாக் ஆகிடுச்சு. ஓகேங்க, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு லைக் தானே, ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து போர்ட்டல் விட்டு வெளியே வந்தாச்சு. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து,
குவென், அதாவது இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப லக்கியான கேர்ளாக இவ. ஸோ பென்டனோட லக்கியா, ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங் இல்லை, லக்கி. ஸோ பென்னை விட ரொம்ப லக்கியஸ்ட் கேர்ள் போல இருக்கு. ஓகே, என்னது டேப்பு? ஏங்க இங்கே பாருங்க, அந்த மரம் கீழே வந்துச்சு தெரியுமா? இப்போ அந்த மரத்தை எரிச்சிட்டோம், சமையா இருக்குல்ல. ஸோ நம்ம போகும்போது எப்படி வெளியே வருதுன்னு தெரியாமல் இருந்தோம், இப்போ நம்ம வந்து மரத்தையே வந்து எரிச்சிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, ஸோ நம்ம வந்து கேரக்டர்ஸ் எப்போனா மாற்றிக்கலாம் போல இருக்கு. யூஸ் 1-2, ஓகே, அதாங்க இப்போ அந்த கேரக்டர் மாற்றதுக்கு ஐடியா சொல்கிறாங்க. தலைவரே, நான் நீ சொன்ன மாதிரி கேசட்டை போட்டேன் தலைவரே. ஓகே, இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து, சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, இப்போ வந்து இந்த காட்டில் இருக்க மிருகங்கள்லாம் அமைதியாக காமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்றான். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து, எல்லாமே ஸ்மூத்தாக தான் போச்சு, பட் அங்கே மரம் மட்டும் ஒன்று கீழே விழுந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு இவனா சொல்கிறான் அப்படின்னா வந்து, ஆமாம் ஆமாம், ரொம்ப நாளாக எங்கள் மரம் கீழே விழுது அப்படின்னு வந்து இவன் சொல்கிறான். அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், சரி நான் வேணால் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு வந்து நம்ம கேட்குறோம். அதுக்கு இந்த பைத்தியகார பையன் வந்து ஹெல்ப் பண்ணுட்டான், டே ஒரு பேச்சு கேட்டதுக்கு ஹெல்ப் பண்ணுட்டான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, பேசஞ்சர்ஸ், அதாவது வந்து பேசஞ்சர்ஸ் இல்லை, ஸோ பேசஞ்சர்ஸோ ஏதோ ஒன்று, ஓகேங்களா? ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ போகிற வழியில் வந்து மரம் இருக்கனால அவங்களால் கார் ஓட்ட முடியல. ஸோ ரோட்டில் இருக்கிற மரத்தெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து எரிக்கணுமா? ஸோ இந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து இப்போ என்ன இது ஃபயரு ஹிட்டு, ஃபயரு ஹெட்டு இவனை வச்சு, டே ஃபயர் ஹெட்டா, ஐயோ இவன் பேர் மறந்துச்சுங்க, ஹீட் பிளாஸ்ட், ஓகேங்களா? ஸோ இவனை வச்சு அந்த போகிற வழியில் இருக்க மரத்தெல்லாம் வந்து எரித்து சாம்பலாக்கணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா மரம், இப்போ வந்து இதை எரிக்கணும். இறா கிட்ட போட தம்பியா, கிட்ட போயிட்டு நெருப்பை போடு, அவ்வளோதான், இங்கே பாருங்கள். ஸோ இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மரம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மரத்தை வந்து க்ளீன் பண்ணியாச்சு, அடுத்து இங்கே பாருங்கள் 2வது மரம் போறா தம்பி, நெருப்பை போட்டாச்சு, அடுத்து வந்து இன்னும் 3 மரம், ஓகேங்க. நம்ம வந்து 3 மரத்தை வந்து அது பின்னாடி அது சாம்பலாக்குறதுக்குள்ள லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாப்போம். ஓகே, 3வது மரத்தை சாம்பலாக்கியாச்சு. ஏங்க இப்போ நம்ம பென்ட்டை தான் மாற முடியுமா முடியாதா, எப்படி பென்னா மாறுறது தெரியலையே, இருங்க நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த மரத்தை எரிச்சுட்டு எரிடா தம்பி, போறா தம்பி பிரேக்கா, இருங்க பென்ட்டன்னு வந்துட்டான தலைவரே, உன் ஸ்கூட்டி எடுத்த தலைவரே, ஸ்கூட்டியில் ஸ்பீடாக போயிட்டு மரத்தை எரிச்சிட்டு வரதை விட்டுட்டு நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து திருப்பி அந்த ஹீட்டு பிளாஸ்ட்டை மாற வேண்டியதான். ஹீட்டு கமான், வந்துட்டோம் பாரு தலைவன், இப்போ வந்து நெருப்பை வச்சு அப்படியே வந்து பற்ற விடுறா, பற்ற விடு. ஓகே, இப்போ நம்ம வந்து நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சாச்சுல. ஸோ திருப்பி வந்து அந்த ரேஞ்சர், அதாவது வந்து அந்த கிழவன் இருக்கான் பார்த்தீங்களா, நம்மளுக்கு கூட டாஸ்க் கொடுத்துட்டு இருக்கானே, அவனை போய் மீட் பண்ணுமா? சரி வந்துட்டு இருக்கண்டாடே, வந்துட்டு இருக்கண்டா, ஐ எம் மான் வேடா, ஐ எம் ஆன் த வேடா, இரு இரு கமான் கமான் ஷிட், சார் நைஸால ஏறி பறந்து போலான்னு பார்த்தா, பரவாயில்ல இங்கே காயின், எனக்கு தெரியவங்க அங்கே காயின் இருக்கு, ஏன் நம்ம அதில் போனோம், இதில் பறந்து காயின் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து இவங்க பேசலாம், ஹாய் கிளவா, வேலையை முஸ்டண்டாடோ, ஓகே என்ன சொல்கிற அப்படின்னா வந்து, பென்டன் பரவாயில்லையே, நீ கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுற, பட் எனக்கு வந்து லைட்டாக பயமாக இருக்குது, நீ வந்து எங்கேயாவது தொலைஞ்சி போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம என்ன சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அங்கிள், என்னை பார்த்தா உங்களுக்கு ஏன் பயம் வரணும், நான் வந்து ஒரு திறமையான பையன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதுக்கு என்ன சொல்கிறனா வந்து, இவனோட சாவி வந்து இந்த காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா, ஆனால் வெக்கம் கெட்டவனே, காக்கா சாவியை தூக்கிறதுக்கு நீடா பண்ணிக்கிட்டு இருந்தேன், உங்கள் ஒயாலடா பார்த்து ரசிச்சுட்டு இருந்தியா, யாரா இவன் சரியான ஆளாக இருக்கானே, எல்லாத்துக்கும் நம்மளை வச்சே ஒர்க்கு பண்ணுறானே, நம்மளை வச்சே ஒர்க்கு பண்ணுறானே. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கேம் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ கேம் வந்து மெயின் ஸ்டோரி இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இதை முடித்தா நம்ம கண்டிப்பாக அடுத்த பார்ட்லேருந்து பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். போறா தம்பி ஜம்ப், வந்தாச்சுங்களா, ஆனால் பாவி காக்கா பாருங்களேன். ஸோ நெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, நெஸ்ட்டில் போயிட்டு அந்த சாவியை ஒழிச்சு வச்சிருக்கேன், ஆனால் பாவி சரியான பண்ணுறாடே இவன், ஆனால் இவ்வளோ முட்டாளவாடா இருப்பான். காக்கா வந்து பார்த்தீங்கன்னா சாவியை தூக்கிட்டு போயிட்டு அதோட இதில் வச்சிருக்கு, அதோட நெஸ்ட்டில் வச்சிருக்கு, அது வரைக்கும் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தவா பார்த்துட்டு இருந்துப்பான். ஆஹா, காக்கா வருது, பேக்கெட்டில் இருக்க சாவி எடுக்குது, பறக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்துருவான் போல இருக்கு, கண்ட்ரி ப்ரூட். ஓகே, என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து, தம்பி ஒரு ப்ரோ பிளேயர் பா, நான் கூட நீ முடிக்க மாட்டேன்னு நினச்சேன், பட் முடிச்சிட்டியே, யூ ஆர் ரியலி கிரேட் மேன் அப்படின்னு வந்து நம்மளை பற்றி புகழ்றான். எஸ் ஓகே அங்கிள், எஸ் ஓகே அங்கிள். ஓகே, இப்போ இந்த அங்கிள் என்ன சொன்னா அப்படின்னா வந்து, இந்த இடத்துல வந்து பிக்னிக்கு வராங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வச்சுருக்க சாப்பாடை வந்து சில அனிமல்ஸ் வந்து போய் சாப்பிடுதான், அதை போய் தடுக்கணுமா, ஏண்டா ஒரு சூப்பர் ஹீரோ பண்ணுற ஒர்க்காடா இது, இல்லை சூப்பர் ஹீரோ பண்ணுற ஒர்க்கா இது அப்படின்னு கேட்குறேன். அவங்க அப்புறம் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ ஏண்டா அனிமல்ஸ் சொன்ன வந்து பார்த்தா காட்டு விலங்குகளாக இருக்குது, ஆனால் பாவி காட்டுப்பூச்சை வந்து அனிமல்ன்றாண்டாடே, அனிமல்ன்றாண்டா, ஒரு குட்டி பையனை வச்சு எவ்வளோ பேர் ஒர்க்கு பண்ணுறான் பாரு,
கோயால நான் மட்டும் செத்து இருந்தேன், என் அங்கிள் பென்னு சும்மா விட மாட்டான்டா, அங்கிள் பென்னு சும்மா விட மாட்டான்டா. ஓகேங்க, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வந்துட்டான்டா யாரா வந்துட்டே ஏங்க அங்கே பாருங்களேன் பிரிஞ்சால் மாண்டியா டே தம்பி தம்பி அது ஓரண்டா அது ஓரண்டா போடு போடு தூக்கு 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 ஒரு பயப்புல ஏரியாவில் இருக்கக்கூடாது அண்ணன் வந்துட்டல பெண்ணு டேடே இறாரா இறா தம்பி இருறே அண்ணன் கொஞ்சம் முது வலிதுரா அண்ணன் போய் மசாஜ் பண்ணிட்டு வரான் டே டே யாரடே என்னடா என்ன இங்கே பாருங்க பேசி டிஸ்ட்ராக்ட் பண்ணோம் ஏதாவது வந்து இப்போ ஏங்க இது ஆக்சுவலி ஒர்க் ஆகும் நீங்கள் யாராவது அடிக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அவங்களோ பவர்ஃபுல்லு உங்களால் அடிக்க முடியல அப்படின்னா வந்து தம்பி தம்பி ஒரே மிஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சிருங்க எப்படி ஐடியா ஓகே டே 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 தம்பி தம்பி இறாரா டே தம்பி தம்பி என்ன சம்சா வேணுமா சம்சா ஏங்க இவன் மண்டை பார்க்க சம்சா மண்டை மாதிரி தானே இருக்குது ஏண்டா இவனெல்லாம் ஒரு ஆள் இவனெல்லாம் போய் வில்லன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா ஒரே சிரிப்பாக வருதுடா சிரிப்பாக வருது இவன் இன்னொரு சம்சா மண்டை வந்துட்டான் கண்ணா உன் சம்சாரில் உருளைக்கிழங்க இல்லைன்னா ஆனியண்ணா ஆனியண்ணா அண்ணனுக்கு ரெண்டு பார்சல் போடு சாவும்லே சாது ஓகே இப்போ வந்து அவனை அடிச்சு போட வச்சு இங்கே ரெண்டு பேர் இருக்கானுங்க சம்சாரம் அது மீன் சாரம் அப்படின்ட்டு என்ன சொல்கிறா அப்படின்னா வந்து தம்பி வேற லெவல் தம்பி நாங்கள் இங்கே டேட்டிங் வந்தோன்றாங்க எது இதுங்க டேட்டிங்கு ஏண்டா நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்க டேட்டிங்கா டேட்டிங்கு இம்சப்படுத்துறாக்கிலேயே இம்சப்படுத்துறாக்கிலே ஓகே இப்போ நம்ம வந்து கீழே போனோமா ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் என்ன சொன்னாங்கன்னா கீழே வந்து எவனோ ஒருத்தர் இருக்கானா அவன் வந்து அன்வான்ட் மியூசிக் அதை வந்து காது வலிக்கிற மாதிரி மியூசிக் போட்டு இம்சப்படுத்துகிற போல இருக்கு ஏண்டா மியூசிக்னா என்னை பார்த்து கற்றுக்கோங்கடா அவன் வந்து காது வலிக்கிற மாதிரி மியூசிக் போடுறான் போல இப்போ நான் பாரம்பரிய பாட்டை சூப்பே பங்கான மயிலே சிறீபல்லி இது எப்படி இருக்க அப்படி காது இனிமையாக இருக்குது அந்த மாதிரி மியூசிக் போட கற்றுக்கோங்கடா என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து இவன் தாங்க அந்த மியூசிக் போடுறவன் டேய் நானும் மியூசிக் போடுறவன் தான் வரியா போட்டிக்கு சரி ஐயோ நான் வர தாளம் பேசிகிட்டு இருக்கேன்னா ஓகே இப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா வந்து டேய் தம்பி வந்துட்டியா நீ என் கச்சேரிக்கு வரணும்னா காசை குடுறா அப்படின்றான் அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து நீ பண்ணுற பாட்டுக்கு காசு கேட்குதாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்புறமா அந்த பாட்டு போடுறோம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வந்து நம்ம வாட்ச் இருக்குது பார்த்தீங்களா நம்மளோட பவர் வந்து டிசேபிள் பண்ணி விட்டான் அதுக்கு வேணால் சொல்லணும்னா வந்து தம்பி நான் என் பாட்டை வச்சு என்ன வேணால் பண்ணலாம் நான் என் பாட்டை வச்சு தான் வாட்சில் இருக்கேன் அந்த பவர் வந்து டிசேபிள் பண்ண அப்படின்றான் டேய் ஏன்டா அப்போ நம்மளால் இப்போ ஹீட்டு பிளாஸ்டாக மாற முடியாதுங்க ஓஹோ டேய் இந்த வரண்டா டேய் இந்த வரண்டா ஆமாங்க இங்கே பாருங்கள் இப்போ வாட்சில் வந்து அந்த இது போயிடுச்சு பாருங்கள் எக்ஸு மாதிரி காமிக்குது பார்த்தீங்களா வாட்சில் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸோ அந்த வாட்ச் வந்து எக்ஸு அதை வந்து உன்னால் ஹீட்டு பிளஸ்டாக மாற முடியாது ஐயோயோ பாத்துரா இப்போ அந்த பிங்க் கலரில் இருக்கிற லைன்ஸ் மேலே போகக்கூடாதான் வெயிட் 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 ஆ பிங்க் போயிடுச்சே அப்படியோட அப்படியோட ஐயோ கால் வச்சிட்டேன்னா சே லைட்டாக கால் வச்சிட்டேனே லைட்டாக கால் வச்சிட்டேனே வரண்டா வரண்டா வரேன் திரும்ப வரேன் இப்போ வர இப்போ வரேன் பொறுமை பொறுமையாக பொறுமையாக பொறுமை எருமையோட பெருசு சார் ஆ வந்தாச்சு வந்தாச்சு பார்த்து 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 கமான் கமான் Get the man with the plan right here. This is swag in the man right here. And the up is up in a beer. A clap in the beer. Oh, da-da-da-da-da-da. Yeah, yeah, you say. I am the Ben-Tan. Ay, என்னது என்னது நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய மூடை ஸ்பாயில் பண்ணியிருப்பேன் நம்ம வந்து மியூசிக் ஆஃப் பண்ணிட்டோம் அதுக்கு என்ன சொல்கிறோம் வந்து இவன் மூடு வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சா டே தம்பி மூடு தானே ஸ்பாயில் ஆயிடுச்சு இங்கே வாடா என் வீடியோ போடுற பாட்டு அண்ணன் சூப்பராக போடுறேன் வாடா 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 ஓகே இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வந்து சூப்பர்ரா இனிமேல் அந்த பாட்டு ஜென்மத்துக்கு இங்கே கேட்கவே கேட்காது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பென்னு சொல்கிறாரு அடுத்து வந்து இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம போயிட்டு அந்த அங்கிள் அந்த கிழவன் இருக்கான் பார்த்தீங்களா அவங்ககிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு வந்து இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் இவனா இங்கே இருக்கான் ஓ ஹோ யாரு ஓ நம்மளுக்கு ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நிறைய ஒர்க் பண்றோம்ல ஐ எம் வெரி ஹாப்பி ஐ எம் வெரி ஹாப்பி என்ன சொல்ற அப்படின்னா வந்து பென் நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது நீ எங்க போன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவன் கேட்கறான் ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்ற அப்படின்னா வந்து சாரி நான் வந்து பிக்னிக் ஏரியாவில் சில இன்ஃபெக்டட் அனிமல்ஸ் இருந்துச்சு அதை போய் அடிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்கு இவனா சொல்றான் அப்படின்னா வந்து ஓ அப்படியா கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருந்திருக்குமே அப்படின்னு கேட்குறான் இவனா சொல்கிறானா வந்து நான் பிரசிடென்ட் அப்படின்றா ஐயோ பிரசிடென்ட் ஐயா நீங்களா எனக்கு விருந்து கொடுக்க வந்திருக்கீங்களா என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து ஆடா பாவி இவன் நம்மளுக்கு மொய் விருந்து கொடுப்பான்னு பார்த்தா இவன் வீட்டு பக்கத்தில் ரெண்டு மூணு அனிமல்ஸ் இருக்கான் அதை சாரிக்க கூப்பிட்றான் டேய் ஐம்ப சூப்பர் ஹீரோடா உங்கள் ஒரு கிலோ பண்ண முடியாது போகடா என்னது ஒரு கிலோமீட்டரா ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கிலோமீட்டர் அந்த மேரி வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் போல் இருக்குது அங்கே போயிட்டு இப்போ நம்ம வந்து இவன் அனிமல்ஸுமே கொள்ளணுமா ஏண்டா ஒரு 100 ரூபாய் கொடுத்தேன்னு வச்சுக்கேன் காட்டு விலங்குகள் அடிக்கிறவங்க வருவானுங்க அதை விட்டு 100 ரூபாய் கஞ்சதனப்பட்டு என்ன கூப்பிடுறீங்களா ஓகே இப்போ நம்ம குவென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க குவென் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டே பென் ஊரை சுத்தமாக போய் தாத்தாவை பாடுறா அப்படின்றாங்க ஏண்டா
நான் ஊரையாட சுற்றிக்கிட்டு இருக்கேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஊர் சுற்றுறேன்னு சாதாரணமாக சொல்லி போட்டிங்களடா. ஓகே, இப்போ நம்ம வந்து தாத்தாவை பார்க்கணும் போல இருக்குது. அந்த மிஷின் வந்து தாத்தாவை முடிச்சுட்டு, ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த மேரோட நம்ம தாத்தா தானே முக்கியம். தாத்தன் யூ ஆர் கிரேட். ஓகே, இப்போ தாத்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து, ஏ பென் பென் வண்டியா பென் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா முக்கி கிக்கி பேசின்னு இருக்காரு. ஸோ சாப்பாடு ரெடி பண்ண போறாரா தலைவரே? ரொம்ப நன்றி தலைவரே. ஓகே, அப்புறம் வந்து பென் என்ன சொல்றா அப்படின்னா வந்து, ஓகே இந்த தாத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கட்டை வேணுமா? ஓகேங்களா, கட்டை வேணும்னு சொல்லுங்க, அதை விட்டு தம்பி நான் உனக்கு வந்து கிரில் பண்ணி தரேன்ப்பா அப்படின்னாரு ஃபர்ஸ்ட்டு. ஓ அப்படியா தாத்தா, சூப்பர் தாத்தா அப்படின்னு சொல்ல நம்ம சொல்றோம். சொன்னோடனே பண்றேன் ஆனால் கொஞ்சம் கட்டை வேணும் அப்படின்ற மாரியே திருட்டு பாய்ஸ், திருட்டு பாய்ஸ். உன்னெல்லாம் தாத்தா கெத்து சொன்ன பத்தியா, என்ன நானே அச்சிக்கணும்டா, என்ன நானே அச்சிக்கணும்டா. ஓகேங்க, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா சமைக்கிறதுக்கு 10 கட்டைகள் எடுத்துகிட்டு போனோமா? ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, 10. 10 இருந்தால் தான் சமைக்க முடியுமாடா? ஏன்டா 2 வச்சே சமைக்கலாம்டா, இல்லைடா 3 வச்சே சமைக்கலாம்டா, மிஞ்சி போனால் ஒரு 4 வச்சு சமைக்கலாம்டா. 10 கேட்குறா பார்த்தீங்களா, நியாயமே இல்லாமல். ஓகே வருது வருது, விலகு விலகு பெண்ணு வெளியே வருது, போடு போடு போடு, 8 8 8 8வது கட்டை. ஏறா தம்பி, ஏங்க இன்னும் 2 கட்டை தாங்க. சோ இன்னும் 2 கட்டை, என்னடா இன்னும் 2 கட்டை எங்கடா இருக்கு? ஊருக்குள்ள காணுமேடா கட்டைய, புஷ்பா வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரோ சந்தன கட்டைய. தலைவரே குடுத்தலைவரே வேளா தலைவரே, ஆ இங்கே இருக்கு இங்கே இருக்கு இங்கே இருக்கு, எடு எடு எடு. ஓகே, 9th 9வது கட்டை, அடுத்து 10வது கட்டை. ஏன்டா ஆச்சு, இந்த கிழவனுக்கு போய் சாப்பாடே கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த பென்டென் கார்ட்டூன் சீரீஸில் பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், இந்த கிழவன் வந்து சாப்பாட்டுக்கு வந்து ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று பண்ணுவான், புழு பண்ணுவாங்க, புழு பண்ணிட்டு தம்பிங்களா சாப்பிடுங்கப்பா உடம்புக்கு நல்லது அப்படின்னு வா பார்த்தீங்களா, கஞ்ச பயபுல. ஓகே, இப்போ நம்ம வந்து நெருப்ப பற்ற விட்டாச்சு. ஸோ இப்போ அப்போ வர குவென்னா, ஸோ குவென்னா சொல்கிறா அப்படின்னா வந்து, வாவ் அந்த நெருப்பு பார்க்க சூப்பராக இருக்கலாம் அப்படின்றா. ஸோ அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, பென் நீ இந்த நாட்டுக்காக எனக்கு பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து கேம், ஓகேங்களா, மெயின் ஸ்டோரி இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. டாவ் ரட்டாவ் டட்டாவ் விடிஜி வழங்கும், எங்கடா எண்டு காடு, எங்கே 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 விடிஜி வழங்கும் பென் டென் பவர் ட்ரிப். ஓகேங்க, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 முடிச்சுக்கலாம். இது வெறும் கேமோட இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ பார்ட் 2லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டோரி, ஓகேங்களா, செம்ம சுவாரஸ்யமாக போகணும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, உங்கள் எல்லாருக்கும் இந்த கேம் பிளே பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் உங்கள் 2-3 ஃப்ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, பாய் ஃப்ரம் விடிஜி, பாய் 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 பாய். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய் பாய். பட்டே குன்ஃபு மாஸ்டர் கராட்டு பிளாக் பெல்ட் நான் அது, ஏய் ஐய் நான் இதா, சரி பாய்ங்க, பாய்.